போக சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சாரோடாக்ஸில் இன்னைக்கு போன எபிசோடில் உலக திரை ரசிகர்களுடைய கனவு கன்னி செக்ஸ் பாம் என்று சொல்லப்படுற மிக புகழ்பெற்ற நடிகையான மெர்லின் மன்றோவினுடைய முதல் கட்ட பக்கங்களை நம்ம பார்த்தோம். ரெண்டாம் கட்ட பக்கம் வந்து மெர்லின் மன்றோவினுடைய லைஃப் வந்து இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையா, அவங்களுடைய பின்பகுதி வந்து அவ்வளவு கொடூரமான ஒரு வாழ்க்கையாக அவங்களுடைய வாழ்க்கை மாறிப்போனது. எப்போன்னா புகழின் உச்சத்தில் இருக்கும் பொழுதே மன்றோவனுடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதி வந்து இருள் சூழ்ந்த பக்கங்களால் நிரப்பப்படுகிற ஒன்றாக மாறிப்போனது. அந்த பக்கங்களை இப்பொழுது பார்க்கலாம். வழங்குபவர்கள் Paisys Pay, secure digital payments with multiple features and great success rate. மன்றோவுடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதி வந்து போதை மருந்துக்கு அடிமையாயிடுறாங்க. மன்றோ போதை மருந்துக்கு அடிமையாயிடுறதுன்னா என்னன்னா, போதை மருந்து சாப்பிடாம அவங்களால தூங்க முடியாது, போதை மருந்து சாப்பிடாம விழிச்சிருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் அந்த போதை மருந்து இல்லாமல் செயல்படவே முடியாது அப்படின்ற மிக மோசமான ஒரு சூழலுக்கு மன்றோவனுடைய வாழ்க்கை வந்து போயிடுச்சு. மருந்தால் தான் அவங்களுடைய செயல்பாடே, அவங்களுடைய இயக்கமே அப்படின்றதும், அவங்க சார்ந்திருந்த திரைத்தொழிலை செய்யறதுக்கு கூட போதை மருந்து இல்லாமல் அவங்களால செய்ய முடியாது அப்படின்ற மிக மோசமான ஒரு நிலைக்கு மன்றோவனுடைய அன்றாடம் வந்து போயிடுச்சு. போதாக்குறைக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்த அந்த மனநல பிரச்சனை லேசாக மன்றோவுக்குள்ளேயும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எவ்வளவு புகழுக்குள்ளாக இருந்தாலும் மன்றோவினுடைய இந்த பழக்கங்கள், இந்த இயல்புகள் எல்லாரோடு ஏந்து போக முடியாத மிக கொடூரமான ஒரு நிலைக்கு மன்றோ வந்துட்டாங்க. இப்போ இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, படப்பிடிப்புக்கு ஒழுங்காக போக மாட்டாங்க, போனாலும் ரொம்ப மூர்க்கமாக நடந்துப்பாங்க எல்லாருக்கிட்டேயும். மறதி, நிறைய மறதி, எதையுமே அவங்க வந்து சொல்லி கொடுக்குறத உடனே வந்து செய்கிற மாதிரி, கேட்டுட்டு செய்கிற மாதிரி, அந்த அளவுக்கு கூட நினைவாற்றல் இல்லாதபடி மிக மோசமாக மறதிக்கு உள்ளாக்குறாங்க. இதனால் இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருடைய வெறுப்புக்கும் ஆளாகிற ஒரு நடிகையாக மன்றோ இருக்கிறாங்க. எல்லாருடைய கனவிலும் வருகிற, எல்லாருடைய கனவுகளையும் வந்து தொந்தரவு செய்கிற ஒரு பேரழகியாக இருக்கிற மன்றோ அவங்களுடைய இந்த இயல்புகளால் எல்லாருடைய வெறுப்புக்கும் உள்ளான ஒரு பெண்ணாக, ஒரு கலைஞராக வந்து மாறிடுறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம், சம் லைக் இட் ஹாப்ஸ் அப்படின்ற திரைப்படத்தினுடைய கதாநாயகன் டானி காட்ஸ் சொல்லும்போது, மன்றோவை முத்தமிடுவது ஹிட்லரை முத்தமிடுவது போல இருக்குது அப்படின்னு சொல்லி வெறுப்பா ஒரு பேட்டியில் வந்து அவர் சொல்கிறார். ஸோ அந்த அளவுக்கு மன்றோவினுடைய இயல்பு, நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு கனவு கன்னியை முத்தமிடுவது ஆகக்கூடிய எவ்வளோ பெரிய கொடூரமாக இருக்கு. ஏன்னா ஒரு கொடூரனை முத்தமிடுவது போல இருக்குது அப்படின்னு ஒரு கதாநாயகன் சொல்லுகிற அளவுக்கு மன்றோவருடைய இயல்பு நிலை, அவங்க கிட்ட இருந்த அந்த போதை பழக்கத்தினாலும் இயல்பாக அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த போதை பழக்கத்தினுடைய பாதிப்பும், அவங்களுக்குள்ளே உருவான அந்த மனநல பிரச்சனையும் ஒரு மூர்க்கமான, ஒரு கடினமான ஒருத்தியாக மன்றோவை மாத்திட்டது அப்படின்றதுக்கு இந்த கதாநாயகனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு முக்கியமானது. இந்த சூழல் 1961 தி மிஸ்ட் பிட் அப்படின்ற ஒரு படத்தில் மன்றோ வந்து நடித்தாங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த படத்தில் அவங்க நடித்தாங்க. அந்த படத்தினுடைய கதாசிரியர் ஆர்தர் மில்லர், அவர் இந்த படத்தினுடைய கதாசிரியரும் அவர் தான், மன்றோவனுடைய கணவரும் ஆர்தர் மில்லர் தான். அவர் எல்லாருடைய பொறுமையும் சோதிக்கிற மாதிரி மன்றோவனுடைய இயல்பு வந்து இருந்துச்சு. ரொம்ப பொறுமையான, ரொம்ப இயல்பாக இருக்கிறவங்க கூட மன்றோவனுடைய இந்த அளவு கடந்த வெளிப்பாட்டினால் வந்து பொறுமை இழந்தவங்களாக வந்து மாறி போகிறாங்க. ஸோ அதனால் இந்த படத்தை எடுக்கிறது வந்து முடிக்க முடியுமான்ற மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒன்றாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிக்கிறாங்க. படத்தினுடைய டைரக்டர் ஜான் ஆம்ஸ்டன் அவர் பொறுமை இழந்து போகிறார். இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுதே மன்றோவுக்கு மனநலம் பாதிப்பு வந்து மருத்துவமனைக்கு அடிக்கடி கொண்டு போய் சேர்க்குறாங்க. மனநலம் பாதிக்கிறதுனால மருத்துவமனைக்கு சேர்க்கறதுனால இந்த படம் எடுக்கப்படுகிற காலம்ன்றது வந்து நீட்டிச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து எல்லாருடைய டெக்னீஷியன் எல்லாரையும் வந்து மிகப்பெரிய இடருக்குள்ள, மிகப்பெரிய சோதனைக்குள்ளாக்குற ஒரு விஷயமா வந்து மாறிடுது. இதை பின்வாங்கவும் முடியாத அளவுக்கு இந்த படத்தை எடுத்து முடிக்கிறாங்க. தி பெஸ்ட் பிட் படத்தினுடைய கதாநாயகன் கிளார்க் கேபிள் அப்படின்றவர் அந்த படம் எடுத்து முடிக்கிறதுக்கு மிக நீண்ட காலமானதுனால மாரடைப்பில் அவர் வந்து இறந்து போகிறார்.
ஸோ 1961 வந்த இந்த படம் தான் வந்து மன்றோவனுடைய கடைசி படமாக மாறிடுது. சரி, திரைப்பட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, கலை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, திருமண வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை மன்றோவுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்ததா? ஏன்னா அவ்வளோ பெரிய பேரழகி, கனவு கண்ணி, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது இன்னொரு கொடூரமான ஒரு பக்கமாக மன்றோவனுடைய லைஃப்பில் இருக்குது. இப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் மன்றோவனுடைய ஒரு கடைக்கண் பார்வை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த ஒரு நேரம், மன்றோவனுடைய கால்ஷீட் கிடைக்காதா, மன்றோ திரும்பி பார்த்துட மாட்டான்னு ஏங்கிட்டு இருந்த நேரம், உலகத்தினுடைய மிகப்பெரிய மனிதர்களாக நாம் கருதுகிற எல்லாருக்குமே மன்றோவின் மீது ஒரு கண் இருக்குது. இவ்வளவு கனவுகளை, இவ்வளவு உச்சமான புகழை தன் அழகின் மூலமாக ஏற்படுத்திய மன்றோவனுடைய வாழ்க்கை வந்து கல்லடிச்ச கண்ணாடி மாதிரி செதறி போயிடுது. தன்னுடைய 16வது வயதில் தம் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஜிம் அப்படின்ற ஒரு வாலிபனை வந்து மன்றோ திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு அந்த ஜிம்முக்கு வந்து மன்றோ மாடலிங்காக போகிறதுல கொஞ்சமும் விருப்பம் இல்லை. அப்போ மாடலிங்காக போகாத அப்படின்னு சொல்லி அவன் தடுக்கும் பொழுது மன்றோவுக்கும் ஜிம்முக்கும் வந்து பிரச்சனை வந்து அவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை வந்து முறிவுக்குள்ளாகி விவாகரத்து பெற்று அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஜிம்முக்கு பிறகு ஆஸ் எங் ஆஸ் யூ ஃபீல் அப்படின்ற படத்தில் மன்றோ நடிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த படத்தினுடைய கதாசிரியர் ஆர்தர் மில்லரை சந்திக்கிறாங்க. சந்தித்து அவங்களோட பழக ஆரம்பித்த உடனே அந்த பழக்கம் அவங்களுக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்குற மாதிரி அவங்க உணர்ந்த உடனே 1951 ஆர்தர் மில்லரை வந்து அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த வாழ்க்கை 51 தொடங்கின அந்த திருமண வாழ்க்கை 53 வரைக்கும் போகுது. 53 மன்றோவனுடைய கவனம் வந்து வேறு பக்கம் சிதறிடுது. இதுக்கு பிறகு ஆர்தர் வில்லியமோட அவங்க வந்து திருமண வாழ்க்கை போயிட்டுருக்கும்போது ரிவர் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்ற படத்தில் அவங்க நடிக்கிறாங்க. நான் சொன்ன அந்த படம் வந்து மிக முக்கியமான ஒரு படம். ஒரு படகுல வந்து ஒரு ஆற்றுல இவங்க பயணம் போகிற மெய்சில் இருக்கிற மாதிரி எடுக்கப்பட்ட அந்த படம். அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அன்னைக்கு புகழ்பெற்ற பேஸ்பால் பிளேயராக இருந்த ஜோவை வந்து மன்றோ சந்திக்கிறாங்க. சந்தித்து கொஞ்ச நாளில் அவங்களுடைய அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்து அந்த சந்திப்பு வந்து காதலாக மாறி அந்த காதல் மிக நெருக்கமான பிணைப்பை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்துறது. அப்படி ஏற்படுத்தின உடனே மன்றோ கதாசிரியர் ஆர்தர் மில்லரை வந்து விவாகரத்து செஞ்சுட்டு ஜோவை வந்து திருமணம் செய்துக்கிறாங்க. 1954 ஜோ அப்படின்ற பேஸ்பால் பிளேயரை திருமணம் பண்ணிக்கிட்டு ஹோனலுலு தீவில் அவங்களுடைய தேர்நிலவு மிக மகிழ்ச்சியாக தொடங்குது. ஆனால் இந்த திருமணம் வந்து அவங்களுக்கு 3வது திருமணம் மன்றோவுக்கு. ஆனால் இந்த உறவும் வந்து ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா இராணுவ வீரர்களுக்கு முன்னால் கலை நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி இராணுவ வீரர்கள் முன்னாடி நடனம் ஆடுறதுக்கு மன்றோ போகிறாங்க. அது வந்து ஜோவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் ஜோ மறுத்தும் அவங்க கேட்காம மன்றோ போய் அந்த இராணுவ வீரர்களுக்கு முன்னாடி நடனம் ஆடுற அந்த நிகழ்ச்சியில் போய் நடனம் ஆடுறாங்க. ஸோ இது வந்து ஜோவனுடைய மனதில் முதல் வெறுப்பாக விழுது. 1955 மன்றோ தி 7 இயர் இட்ச் அப்படின்ற ஒரு படத்தில் மிக கவர்ச்சிகரமான காட்சிகளை, மிக கவர்ச்சிகரமான தோற்றத்தில் நடிக்கிறாங்க. ஏற்கனவே இராணுவ வீரர்களுக்கு முன்னாடி நடனம் ஆடுனது மேலே மிக வெறுப்பாக இருந்த ஜோ இந்த படத்தில் வந்து ரொம்ப கவர்ச்சியாக நடித்த உடனே முற்றிலுமாக வெறுப்படைந்தவராக மன்றோவை விவாகரம் செய்து விட்டு மன்றோ விட்டு நீங்கிடுறார். இப்போ 3 திருமணங்களும் வந்து ஃபெயிலியர் ஆகி தனிமையில் மிகப்பெரிய அளவில் மன்றோ வந்து பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் தனிமையில் வாடிட்டு இருக்கும்போது 7th Century பாக்ஸ் அப்படின்ற அந்த நிறுவனத்துக்கு பஸ் ஸ்டாப் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாகி அந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. நடிக்க போகும்போது தன்னுடைய முன்னாள் கணவர் கதாசிரியர் ஆர்தர் மில்லரை வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே தன்னுடைய எல்லா கவலைகளையும் மில்லர்கிட்ட சொன்ன பிறகு மறுபடியும் 4வது திருமணமாக தான் ஏற்கனவே விவாகரத்து செய்த அந்த கதாசிரியர் ஆர்தர் மில்லரை 4வது திருமணமாக மன்றோ வந்து அவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ 1956 மன்றோ தான் ஏற்கனவே விவாகரத்து செய்த தன்னுடைய கணவர் கதாசிரியர் ஆர்தர் மில்லரை வந்து 4வது திருமணமாக செய்துக்கிட்டாலும் அந்த வாழ்க்கை வந்து நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இந்த நிலையில் மன்றோ அதிகமான மருந்துகளை எடுத்துக்க அவங்களுடைய உடல்நிலை வந்து அந்த மாத்திரைகளாலேயே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகிற ஒரு நிலைக்கு மன்றோ வந்துடுறாங்க. மிக கொடூரமாக மாத்திரைகளை நிறைய எடுக்க, மாத்திரைகளுடைய பின்விளைவுகள் ஒரு பக்கம்,
போதை பழக்கம் ஒரு பக்கம், ஏற்கனவே இருக்கிற மனநல பிரச்சனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நிம்மதியும் இல்லாத ஒரு நிலை. 1962 தன்னுடைய 36 வயதுல படுக்கையில தூங்கிட்டு இருக்கும் போதே மன்றோ வந்து இறந்து போறாங்க. இந்த இறப்பு வந்து முற்றிலும் மாத்திரைகளால நடந்தது அப்படின்னு சொல்லி பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சொன்னாலும், மன்றோ கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து உலகம் முழுக்க பரவுது. நிச்சயமா வந்து அவங்க அப்படி இறந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா இறக்கும் போது மன்றோ வந்து நிர்வாணமான கோலத்திலே வந்து படுக்கையில உறக்கத்திலே இறந்து போயிருக்காங்க. ஸோ மருத்துவ பரிசோதனை, அவங்க இந்த மாத்திரைகள் எடுத்து அதன் மூலமாக ஏற்பட்ட பக்கவிளைவுகளில் அவங்களுடைய உடல் உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னாலும், அவங்க கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு பரவலான செய்தி உலகம் முழுக்க இருந்தது. ஸோ இந்த சூழலில் தான் அன்றைய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த புகழ்பெற்ற ஜான் எஃப் கென்னடியோட அவங்களுக்கு தொடர்பு இருந்தது அப்படின்ற ஒரு பரவல். அவர் இல்லாமல் அவருடைய தம்பி ராபர்ட் கென்னடியோடவும் மன்றோவுக்கு வந்து தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லி, இதை வச்சு மன்றோ வந்து ஜான் எஃப் கென்னடியை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு புகார் வந்து மன்றோவின் மீது உருவானது. இந்த நிலையில தான் அமெரிக்காவினுடைய சிஐஏ, எஃபிஐ அப்படின்ற அந்த உளவுத்துறை நிச்சயமாக மன்றோ வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பார்வையில், அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனில் அவங்க மன்றோ வந்து இயற்கையாக மறைக்கலை, கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அன்றைக்கு அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க. ஸோ இப்படி உளவுத்துறை நிறைய செய்திகள் சொல்லிட்டு இருந்த நேரத்தில், அவங்களுக்கு மனநலத்துக்கு சிகிச்சை கொடுத்த ரால்ஸ் கிரீசன் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து தவறாக வந்து அவர் அவங்கள திட்டமிட்டே வந்து அவங்க கொலை செய்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி அன்னைக்கு வந்து மிக பரவலாக இருந்தது. எது எப்படி இருந்தாலும் மன்றோவுக்கு வந்து அறிவாளியான ஆண்கள் மீது ரொம்ப விருப்பம் உண்டு. ரொம்ப புத்திசாலியாக அறிவாளியாக இருக்கிற ஆண்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் அவங்க கணவராக இருந்த ஆர்தர் மில்லரையும், அன்றைக்கு புகழ்பெற்ற இயற்பியல் விஞ்ஞானி ஐன்ஸ்டீனையும் வந்து அவங்களுடைய முக்கியமான நபர்களாக வச்சுட்டு இருந்தாங்க. மர்லின் மன்றோவினுடைய புகைப்படத்தின் மீது ஐன்ஸ்டீன் போட்ட கையெழுத்தோடு இருந்த அந்த புகைப்படத்தை மிக பாதுகாப்பாக மன்றோ வந்து பராமரித்து வந்ததாக ஒரு தகவல் இருக்கு. உண்மையாகவே மன்றோவுக்கு அறிவு சார்ந்த ஆண்களின் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது அப்படின்றது உண்மை அப்படின்னு வரலாறு சொல்லுது. அறிவான மனிதர்கள் மீது மன்றோவுக்கு ஒரு பெரிய நாட்டம் உண்டுன்னு சொன்ன இல்லைங்களா, அதே மாதிரி மன்றோவுக்கு புத்தகங்கள் மீது அதீதமான பிரியம் உண்டு. அவங்களுடைய சேகரிப்பில் 400 புத்தகங்களை மன்றோ வந்து சேகரித்து வச்சுருந்தாங்க, முக்கியமான புத்தகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சமையல் செய்கிறதுலேயும் ரொம்ப ஈடுபாடும் ரொம்ப ரசனை உள்ளவங்க. மன்றோ செய்கிற மீன் சூப்பை பற்றி அன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் நியூஸே போட்டு மன்றோவினுடைய இன்னொரு பக்கத்தை வந்து ரசிகர்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தது. மன்றோ இறந்தது போல நடித்த ஒரே ஒரு படம் நான் நயாகரா அப்படின்னு நான் தொடக்கத்திலே சொன்னேன். அப்படி வந்து திரைப்படத்தில் அப்படி நடிக்கப்பட்ட மன்றோவினுடைய வாழ்க்கையினுடைய பக்கங்கள் இருக்குல்ல, அவங்க இறந்து போன பிறகு அறிவாளியான மனிதர்கள் ஆண்களின் மீது நாட்டம், புத்தகங்களின் மீது நாட்டம், நல்லா சமைக்கிற ஒரு ரசனையுள்ள ஒரு சமையல்காரி போன்ற பல்வேறு குணங்களை கொண்டவளாக மர்லின் மன்றோ இருந்திருக்கிறார். ஆனால் மர்லின் மன்றோவை இந்த உலகம் ஒரு அழகியாக, ஒரு கவர்ச்சியான ஒரு பெண்ணாக மட்டுமே பார்த்தது. இந்த மாதிரியான அவங்களுக்கு பின்னாடி இருந்த இந்த பழக்கங்களை வந்து ஒருபோதும் வந்து இந்த ரசிகர்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்றது மிகப்பெரிய குறைதான். ஏன்னா ஐன்ஸ்டீன் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த புகைப்படத்தை ஒரு பொக்கிஷம் போல மன்றோ வந்து கடைசி வரைக்கும் பராமரிச்சுட்டு இருந்திருக்காங்க. மன்றோ தன்னுடைய அழகை எப்பவுமே மெருகூட்டிக்கணும் அப்படின்ற மனநிலையிலே இருந்திருக்காங்க. 1950 அவங்களுடைய முகத்துக்கு அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கிறாங்க. அதன் மூலமாக லேசாக வளைஞ்சிருந்த அவங்க மூக்கை வந்து அவங்க நேராக்கிக்கிறாங்க. அவங்களுடைய நாடி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக மாற்றிக்கிறாங்க. மன்றோவுக்கு இருந்த இன்னொரு தனித்துவமான ஒரு பழக்கம், அவங்க தேவையில்லாமல் எப்போவுமே துணி போட்டுக்கிறத விரும்பாமல் நிர்வாணமாக இருப்பதையும் விரும்புகிற ஒரு நடிகையாக அவங்க இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக திரைப்படங்களில் நடிக்கும்போது மேக்கப் போடும் பொழுதும் அந்த திரைப்படத்துக்கான உடையை போடுகிற வரைக்கும் வந்து மன்றோ வந்து நிர்வாணமாக இருக்கவே அவங்க வந்து விரும்புவாங்க. தூங்கும் போதும் வீட்டில் இருக்கிற நேரங்கள்லேயும் வந்து மன்றோ வந்து
உடை இல்லாமல் நிர்வாணமாக இருக்கணும் அப்படின்றது அவங்க வந்து விருப்பமாக இருந்திருக்கு. அதனால தான் அவங்க இறந்த அப்போ அவங்க நிர்வாணமாக இறந்து கிடந்தார்கள் அப்படின்ற அந்த செய்திக்கு காரணமே இயல்பிலேயே அவங்க அப்படி இருக்கிறத விரும்புகிற ஒரு பெண்ணாக அவங்க இருந்திருக்காங்க. மர்லின் மன்றோ அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற நடிகைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆசை இருந்திருக்கு. தான் வந்து மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்ட ஜோ டிமாக்கியோ அப்படின்ற அந்த பேஸ்பால் பிளேயர், அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அந்த திருமணம் செய்து கொண்ட போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் மன்றோ அந்த கணவர் அந்த விளையாட்டு வீரர்கிட்ட தன்னுடைய ஒரு வாக்குறுதியை வாங்கிக்கிறாங்க. என்னென்னா, நான் செத்து போயிட்டா வாரந்தோறும் என்னுடைய கல்லறைக்கு நீ வந்து மலர் கொத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை டிமாக்கியோ கிட்ட வந்து அவங்க வாங்குறாங்க. அதன்படி அவர் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு மன்றோ இறந்த பிறகு வாரந்தோறும் வந்து மன்றோவனுடைய கல்லறைக்கு அந்த டிமாக்கியோ வந்து மலர் கொத்து அனுப்புறத பழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு. இத்தனைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சில மாதங்கள்லேயே பிரிஞ்சிடுறாங்க. கணவன் மனைவியாக இருக்கும்போது தான் இந்த வாக்குறுதி, அவங்க பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சு போன பிறகும் தான் மனைவியாக தான் காதலியாக இருந்த காலத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியை சுமார் 20 ஆண்டுகள் அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அந்த டிமாக்கியோன்ற அந்த விளையாட்டு வீரர் மன்றோவனுடைய கல்லறைக்கு வாரந்தோறும் வந்து மலர்கொத்து அனுப்புகிற ஒரு பழக்கத்தை வந்து கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சிருந்திருக்கார். ஒரு புகழ்பெற்ற நடிகை இன்றைக்கும் தன் அழகால் இன்றைக்கும் உலக ரசிகர்களை கட்டி போட்டிருக்கிற அந்த இடத்துக்கு, இன்னும் மெர்லின் மன்றோவனுடைய இடத்திற்கு வேறு யாரும் வந்திருப்பார்களா என்றால் இன்றைக்கு வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகையினுடைய வாழ்க்கை பக்கங்கள் இத்தனை கொடுமையும் இத்தனை சோகமும் இத்தனை அவலம் நிறைந்த ஒரு பக்கங்களாக இருக்கிறது. இது அப்படி இருக்கிற ஒரு நடிகை தனக்கு தனித்துவமாக அறிவை நேசிக்கிறது, புத்தகத்தை நேசிக்கிற, இந்த பழக்கம் கொண்டவளாகவும் இருந்திருக்கிறார் என்கிற அந்த இன்னொரு பக்கமும் சேர்ந்ததுதான் வரலாறு. மற்றொரு புதிய வரலாற்றோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.